ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்கச்சக்கமான ஆப் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் ஆச்சு இல்லை, அது எல்லாமே இன்னும் பேனில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பேன் வந்து எக்ஸ்டெண்டட் தான் சொல்கிறேன். நம்ம இன்னொரு விஷயம் இங்கே வந்து நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ஜி மொபைல் அந்த குளோபலை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து சைனீஸ் ஆப்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அதை ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் புரியல. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு அது வந்திருக்கனால அதை ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. பப்ஜி மொபைல் குளோபலாக பேன் பண்ணலாம், ஏன்னா தேவையும் இல்லை. பப்ஜி மொபைல் இந்தியாவை ஏன் பேன் பண்ணும் அப்படிங்கிறதான் தெரில. சரி ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பப்ஜி மொபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு ரெண்டு கேம் வந்து லான்ச் போகிறாங்க. இது சிமிலராக வந்து பப்ஜி கூட இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேபி இது வந்து ஒரு ஐடியா மாதிரி எங்களுக்கு வந்து தோணுது. ஏன்னா ஒரு கேம் வந்து விட மாட்டேங்கிறாங்க, பப்ஜி மொபைல் இந்தியான்னு சொல்லி அதை மாற்றினதுக்கப்புறமும் அவங்க வந்து விடலை. இப்போ புதுசாக வந்து கேப்டான் அவங்க தரப்பில் இருந்து அந்த கம்பெனியை வந்து ஒரு கேமை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேபி அதனால அந்த கேம் வந்து டக்குன்னு இந்தியாவுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து இன்னும் பிசிக்கும் அப்புறம் வந்து கன்சோலுக்கு மட்டும்தான் ரெடி ஆகிருக்கே தவிர மொபைலுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் வந்து ஒரு கேள்வி மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, அதாவது ஃபாஜி. இந்த ஃபாஜி வந்து எல்லாரோட அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க மொதல் இதே வந்து ஒரு இந்தியன் கதை, இதை வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி அவங்க விட்டுருக்கலாமே தவிர ஒரு கேம் பிளே மாதிரி விட்டுருக்க அவசியமே இல்லை. 5v5 பேட்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து ஒரு ட்ரெய்லராக கேம்குள்ளே வந்து விட்டுருக்கலாம். இவ்வளோ நாள் இதை டிலே பண்ணவும் அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் பப்ஜி சம்மந்த தான். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்சுக்குள்ளே வந்து இந்த கேம்லாம் வந்து உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஆர்டிக்கல் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மார்ச் வரைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத. பட் ஆனால் நம்ம ஒரு நார்மல் பீப்புளாக யோசிச்சு பாருங்களே, மார்ச் டைமில் இங்கே வந்து ஒரு பெரிய எலெக்ஷனே போயிட்டுருக்கோம், அந்த சமயத்தில் இவங்க எப்படி வந்து விடுவாங்க கேமை? மேபி வந்து ஒரு ரெண்டு விஷயம் மாதிரி நடக்கலாம். ஒன்று வந்து நீ ரொம்ப நல்லா கேட்டுட்டுருக்கப்பா, இந்தப்பா கேம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரையாரிட்டி வச்சு பண்ணுவாங்க. மேபி அந்த சமயத்தில் இவங்க எலெக்ஷன் பார்ப்பாங்களா இல்லை கேமை பார்ப்பாங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடையாது. மேபி இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மார்ச்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறத வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கிளாசிக் ரேட் பார்த்தீங்கன்னா, டேமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு செட் கொடுத்துருக்காங்க. யார்ட்டெல்லாம் வந்து கிரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கிரேட் ஓப்பன் பண்ணி உங்களோட கிரேட்ஸ் எல்லாம் வந்து காலி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக சில்வர் ஃப்ராக்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ சில்வர் ஃப்ராக்மெண்ட் யாரெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க வந்து இந்த கிரேட் ஓப்பன் பண்ணி உங்களோட சில்வர் ஃப்ராக்மெண்ட்டை அதிகமாக்கிக்கலாம். ஸோ நண்பா, இந்த 5 நியூஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது புதுசாக இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் வந்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் கொடுங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.